ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். நீட் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காயில் உள்ள ரெண்டு பக்கம் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அப் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் அரிஞ்சிச்சுக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா அணங்கட்டும். வெங்காயம் நல்லா அணங்கிருச்சு. நான் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அணைக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. காய் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.